வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுவையில் பான்லே பால் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாலிஷ் போடுவதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் 2.5 பவுன் நகையை அபே செய்த டிப்டாப் ஆசாமி. அரசு பள்ளியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தனது வாகனத்தை வேறொரு நபர் ஓட்டிச் செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாகன உரிமையாளர். இனி விரிவான செய்திகள். பாலிஷ் போடுவதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் 2.5 பவுன் நகையை அபே செய்த 2 பேரை போலீசார் வலைவீச்சு தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரியூர் வெங்கடேஸ்வரா நகர் 1வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஆனந்த். இவரது மனைவி வசந்தி திருவண்டார் கோவிலில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இவருக்கு கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் வேலைக்கு செல்லாமல் வசந்தி வீட்டில் இருந்து வருகிறார். நேற்று முன்தினம் குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்தபொழுது வசந்தியிடம் 30 வயது மதிக்கத்தக்க டிப்டாப் ஆசாமி ஒருவர் அங்கு வந்து தங்க நகைக்கு பாலிஷ் போடுவதாக கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பி வசந்தி தனது கழுத்தில் இருந்த 2.5 பவுன் சங்கிலியை கழட்டி பாலிஷ் போட்டு தருமாறு கொடுத்துள்ளார். அதை வாங்கி கொண்டு அந்த ஆசாமி ஏதோ தடவி பாலிஷ் போடுவது போல் நடித்தார். அப்பொழுது தாகமாக இருப்பதாக கூறி தண்ணீர் கேட்டு வசந்தியின் கவனத்தை திசை திருப்பினார். அரசு பள்ளியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் அடுத்த திருவேட்டக்கொடி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது ஆசிரியர்கள் வருகை பதிவேடு, வகுப்பறை, மைதானம், மாணவர்கள் பயன்படுத்தும் குடிநீர், கழிவறை மற்றும் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்த அமைச்சர் பள்ளிக்கு வந்திருந்த ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் பள்ளியில் உள்ள குறைகளை கேட்டறிந்தார். மேலும் வகுப்பறைக்கு சென்று மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அதனை நிறைவேற்றி தருவதாக அமைச்சர் சந்திர பிரியங்கா உறுதியளித்தார். இதில் காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி ராஜசேகரன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி சுடலை வீதி பகுதி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்கள் தெரிவித்த குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி சுடலை வீதி பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு அப்பகுதி மக்கள் தெரிவித்த குறை கேட்டறிந்தார். குறிப்பாக அப்பகுதிக்கு புதிய தார்சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், மின் கம்பங்கள் தெருவிளக்குகள் அமைத்து தர வேண்டும், கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் விரைவில் சாலை அமைக்கும் பணி தொடங்கும் எனவும் தெரிவித்தார். மேலும் மின்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு அப்பகுதியில் புதிய மின் கம்பங்கள் நட்டு தெரு மின் விளக்குகள் அமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அவர்களின் துரித நடவடிக்கைகளுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த கலைவாணன், தனுசு, முருகன், தங்கதுரை, முரளி, காமராஜ், இளஞ்செழியன், அருள்ராஜ் மற்றும் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் பான்லே பால் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை குறித்து பான்லே மேலாண் இயக்குநர் முரளி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, புதுவையில் பான்லே நிறுவனம் மூலம் பால் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்திக்காக நாள்தோறும் 1,05,000 லிட்டர் பால் தேவைப்படுகிறது. இதில் 70,000 லிட்டர் பால் புதுவை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பான்லே பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பான்லே முகவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்ததை விட குறைந்த அளவிலேயே பால் விநியோகம் செய்யப்படுகிறது. இது குறித்து பான்லே மேலாண் இயக்குநர் முரளி கூறியதாவது அண்டை மாநிலங்களில் பால் விலை உயர்வு, தனியார் பால் விலை உயர்வு காரணமாக பொதுமக்கள் பான்லே பால் பக்கம் திரும்பி உள்ளனர். இதனால் பாலின் தேவை 95,000 லிட்டராக உயர்ந்துள்ளது. இப்பொழுது 93,000 லிட்டர் சப்ளை செய்துள்ளோம். தனியாரிடமிருந்து பால் வாங்கியுள்ளோம். இதனால் பால் தட்டுப்பாடு குறைந்துள்ளது. விரைவில் இதனையும் சரி செய்வோம். இவ்வாறு மேலாண் இயக்குநர் முரளி கூறினார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் 1989 முதல் புதுச்சேரி கல்வி உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்த ஒரு சிறப்பு மிக்க கல்வி நிலையம்.
புதுச்சேரி தமிழக அரசின் காவலர் பதவி எல்டிசி யூடிசி பதவிகளுக்கு பல ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு பயிற்சி அளித்து இளைஞர்களை வேலைவாய்ப்பு பெறுவதில் மட்டுமன்றி அவர்களுடைய எழுத்துத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெறவும் வழிகாட்டுகிறது முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். 30 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணியில் பல சாதனை மாணவர்களை உருவாக்கிய விசிசி நாகராஜ் அரசு பணிகளுக்கான தேர்வுகளிலும் இளைஞர்களை வெற்றி பெற்றவர்களாக மாற்றி சாதனை படைத்துள்ளார். கல்வி பணிக்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் இப்போது காவலர் பணிக்கான தேர்வுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள், அரசு பணியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் போலீஸ், சப் இன்ஸ்பெக்டர், எல்டிசி, யூடிசி முதலான அரசு வேலைகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் வெற்றி படிகளை அமைத்து தரும் கல்வி நிலையம். பயிற்சிக்கு முந்துங்கள், அரசு பணிகளை வெல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு விவேகானந்தர் கோச்சிங் சென்டர், முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4 0 4 1 3 2 3 5 7 2 0 2 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். செய்திகள் தொடர்கின்றன. திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சேதராப்பட்டு செல்லும் சாலையில் ₹11 கோடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சேதராப்பட்டு திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்குவதற்காக 2020 சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம் கூற்றோடு சேதராப்பட்டு செல்லும் சாலையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டது. இதற்கிடையில் திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் உள்ள காந்தி மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டு பள்ளியின் ஒரு பகுதி கட்டிடத்தில் கல்லூரி இயங்கி வருகிறது. தமிழ், ஆங்கிலம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணக்கு, வணிகவியல் ஆகிய 5 இளங்கலை பாடப்பிரிவுகளில் சுமார் 600 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சியில் சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர், வானூர் ஒன்றிய சேர்மன் உஷா, பிகேடி முரளி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் துணை சேர்மன் பருவ கீர்த்தனா, விநாயகமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், திமுக கவுன்சிலர்கள் புவனேஸ்வரி ராமதாஸ், காமாட்சி விஜயரங்கன், கல்லூரி முதல்வர் முஜிரா ஃபாத்திமா, முன்னாள் முதல்வர் வில்லியம், காந்தி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயராமன், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு கல்லை எல்லாமே இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வேலை முடிந்து வந்து பார்க்கும் பொழுது தனது வாகனத்தை வேறொரு நபர் ஓட்டி செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர். விழுப்புரம் மாவட்டம் லிங்காரெட்டிப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். இவர் புதுச்சேரியில் காய்கறி மார்க்கெட்டில் கூலி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை 4 மணிக்கு தனது 2 சக்கர வாகனத்தை திருபுவனையிலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் உள்ள நகைக்கடைக்கு எதிரே நிறுத்திவிட்டு தனது நண்பரின் 2 சக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வேலைக்காக சென்று விட்டார். இந்நிலையில் மீண்டும் இன்று பணி முடிந்து காலை 9 மணிக்கு தான் நிறுத்தப்பட்ட இடத்திற்கு வாகனத்தை எடுப்பதற்காக வந்தார். அப்பொழுது தனது 2 சக்கர வாகனத்தை வேறொரு நபர் எதிரே எடுத்து வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தினரை அழைத்து வாகனத்தை எடுத்து வந்த நபரை மடக்கி பிடித்து வாகனத்தையும் மடக்கி திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் ராஜசேகர் விசாரணை செய்ததில் சுரேஷ் வண்டியை திருடி சென்றது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள பண்டசோழநல்லூர் பகுதியைச் சேர்ந்த அதிசியேல் என்பதும் இவர் மீது நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் திருட்டு வழக்கு உள்ளது என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து இவர் மீது திருட்டு வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருப்பதி விஐபி தரிசனத்தில் சோதனை அடிப்படையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் காலை 5 மணி முதல் 8 மணி வரை விஐபி பிரேக் தரிசனம் நடைமுறையில் இருந்தது. இதனால் முந்தைய நாள் இரவு ஏகாந்த சேவைக்கு பிறகு தரிசனத்திற்கு வரும் சாமானிய பக்தர்கள் மறுநாள் காலை 5 முதல் 8 மணி வரை சுவாமியை தரிசிக்க இயலாமல் இருந்தது. இந்நிலையில் விஐபி பிரேக் தரிசனம் நேற்று முதல் சோதனை அடிப்படையில் காலை 8 மணிக்கு தொடங்கும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நேற்று காலை 5 மணி முதல் 8 மணி வரை 15,000 சாமானிய பக்தர்கள் சர்வ தரிசனம் மூலம் சுவாமியை தரிசித்துள்ளனர். விடிந்ததும் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு ஊர் திரும்ப புதிய நடைமுறை வசதியாக உள்ளது என்று பக்தர்கள் தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவையில் பான்லே பால் வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பாலிஷ் போடுவதாக கூறி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் 2.5 பவுன் நகையை அபே செய்த டிப்டாப் ஆசாமி. அரசு பள்ளியில் அமைச்சர் சந்திர பிரியங்கா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தனது வாகனத்தை வேறொரு நபர் ஓட்டிச் செல்வதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த வாகன உரிமையாளர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8:00 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. நன்றி, வணக்கம்.